ஒரு அழகான கண்ணாடி பவுல் அக்வேரியம். ஹே மீன், உனக்கு கொஞ்சம் தீனி போடுற. அது ஒரு அற்புதமான கனவு. குட் மார்னிங் அப்பா, குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் அர்ஜு. அப்பா, நம்ம ஒரு அக்வேரியம் வாங்கலாமா? அர்ஜு, அக்வேரியமா? திடீர்னு என்ன? அம்மா, வாங்கலாமா? என் கனவுல ஒரு அழகான அக்வேரியம் பார்த்தேன். ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் அப்பா. நீ ஏன் ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம் இல்ல? உன் கனவுல நீ பார்த்தது போல. இது ரொம்ப நல்ல ஐடியா, ஆனா என்னால எப்படி ரெடி பண்ண முடியும்? நல்லது, அக்வேரியம்க்கு தேவையான பொருட்களோட லிஸ்டை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஹே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். இப்போ உன் கனவு பத்தி சொல்லு. உன் கனவுல என்ன பார்த்த? சுத்தமான தண்ணியோட இருந்த ஒரு அழகான கிளாஸ் பவுல் அக்வேரியம் பார்த்தேன். ஆமா, நமக்கு முதல்ல தேவையான பொருள் அதுதான், ஒரு கண்ணாடி பவுல். அதுல சுத்தமான தண்ணிய பிரிம் வரைக்கும் நிரப்பணும். டேங்க் அடிபாகத்துல கலர் கலரான கல்லுங்க எல்லாம் நிரப்பி இருந்தது. அந்த கல்லுங்க நடுவுல செடியும் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தது. சரியா சொன்னே, நமக்கு நிறைய கலர்ல கல்லு, அப்புறம் ஆக்சிஜன் தரக்கூடிய லைவ் பிளான்ட்ஸ் கூட தேவைப்படும். அதுக்கு அப்புறம் அதுல கோல்ட் ப்ளூ ரெட் கலர்ல மூணு அழகான மீன்களை பார்த்தேன். அந்த மீன்கள் பளபளப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு மீனோட ஷேப்பும் சைஸும் வித்தியாசமா இருந்துச்சு. அதுங்க அப்படி இப்படி குதிச்சு நீந்திக்கிட்டு இருக்கும் போது அந்த தண்ணி என் முகத்து மேல வந்து பட்டுச்சு. இப்போ லிஸ்ட் தயாராயிடுச்சு. இனி நீ என்ன செய்யணும்னா, இந்த பொருட்களை ரெடி பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு இன்வைட் பண்ணு. சரி, தேங்க்ஸ் அப்பா. ஹே சிரி, நான் அர்ஜு பேசுறேன். ஹே அர்ஜு, என்ன விஷயம்? நான் உனக்கும் நானிக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். நானிக்கும் நான் கனெக்ட் பண்றேன், இரு. ஓகே. ஹே நானி. ஹாய் அர்ஜு. ஹே, நானும் லைன்ல இருக்கேன். என்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இப்போ கேளுங்க. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். கெஸ் பண்ணுங்க. நம்ம பிக்னிக் போறோமா? இல்ல. புது டாய் வாங்குறியா? இல்ல. சரி, நானே சொல்றேன். நான் ஒரு அக்வேரியமை வீட்லயே ரெடி பண்ண போறேன். நீங்க வீட்டுக்கு வந்து பாக்குறீங்களா? வீட்லயே அக்வேரியமா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, நான் வரேன். வாவ், இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, நானும் வரேன். ஓகே, அப்ப கண்டிப்பா வாங்க. கம் ஆன், நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு வீட ரெடி பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டை முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். அக்வேரியம் செட் பண்றதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் பவுல் தேவை, அப்புறம் லைவ் பிளான்ட்ஸ், சுத்தமான தண்ணி, கலர் கலரான கல்லு, மீன்கள், அதோட தீனி. லைவ் பிளான்ட்ஸ், அழகான பிளாஸ்டிக் பிளான்ட்ஸே நம்ம உபயோகிக்கலாம்ல. லைவ் பிளான்ட்ஸ் வச்சா கொஞ்சம் ஆக்சிஜன் தரும். அதனால பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் பதிலா லைவ் பிளான்ட்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதே போல நம்ம பிளாஸ்டிக் பவுல் பதிலா கிளாஸ் பவுல் தான் யூஸ் பண்ணணும். இப்ப ஆரம்பிக்கலாம். சரி, அந்த கலர் கலரான கல்ல பவுல் அடிப்பகுதியில வெயி. சரி, பிளான்ட்ஸ கல்லுங்க நடுவுல ஃபிக்ஸ் பண்ணுங்க. நானி, இப்ப நம்ம பவுல்ல மீன்களோட சுத்தமான தண்ணியையும் ஊத்தலாம். சரி, ப்ளீஸ் கொஞ்சம் இந்த பவுல புடிச்சுக்கோ.
அவ்வளவுதான் பாத்தீங்களா, அக்வேரியம் ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருக்கு. இப்போ நாம புது ஃப்ரெண்ட்ஸ் வரவேற்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நானும் எனக்காக என் வீட்டுல ஒரு அக்வேரியம் ரெடி பண்றேன்.